அபார சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி ஸ்ரீ குருபியோ கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபிரிவா அப்போ வந்து திருச்சி பக்கத்தில் திருவானைக்காவல் அப்படிங்கிற இடத்துல இருந்தான் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இருக்கா இல்லையா திருவானைக்காவல் தாடங்க மகிமா அப்படின்னு பேர் அகிலாண்டேஸ்வரிக்கு அம்பாளோட காதில் தாடங்கம் ரொம்ப விசேஷம் அங்கே ஆதிசங்கரர் அம்பாளை வந்து அம்பாளோட சக்தியை தாடங்கத்தில் அடக்கி வச்சிருக்கிறங்க எப்படி காஞ்சியில் அம்பாள் கொஞ்சம் உக்ரூபியாக இருந்தபொழுது அம்பாளுடைய அந்த சக்தியெல்லாம் அந்த ஸ்ரீசக்கரத்தில் அம்பாளுக்கு முன்னாடி நீங்கள் போனேன்னா பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீசக்கரம் அதில் தான் அந்த சக்தியெல்லாம் அடக்கினர் அம்பாளை வந்து சாந்த ஸ்வரூபியாக ஆக்கினர் அதே மாதிரி தான் கவல்லையும் அம்பாள் உக்ரமாக இருந்தா அம்பாளுடைய உக்ரத்தை குறைச்சது குறைச்சி அம்பாளுடைய சக்தியெல்லாம் அம்பாளுடைய தாடங்கத்தில் அடக்கினாராம் அப்போ ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சன்னிதி தான் திருவானைக்காவல் பெரியவா அங்கே கேம்பில் இருக்கான் பெரிவா அங்கே வந்து பெரியவாவில் பார்க்க எப்போவுமே திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் பெரியவா போனால் கூட்டத்து கேட்கவே வேண்டாம் ஏன்னா எல்லாரும் காஞ்சி காம பீடத்தை பீடத்தோட பக்தர்கள் ஜாஸ்தி அங்கே நிறையா பெரிவாளை வந்து பார்க்குறதுக்கு கூட்டம் வருத்தான் வரும் நல்ல கூட்டம் இருக்கும் அதே மாதிரி தான் நல்ல கூட்டம் அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து ஒரு கிராம தலைவரும் சில மக்களும் பெரிவாளை பார்க்க வரா அந்த கிராம தலைவர் அந்த அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் பெரிவாளை பார்க்க வரா நமஸ்காரம் என்றா பெரியவா என்ன எங்கேருந்து வரேன்னு ஊரெல்லாம் விசாரிக்கிறான் இந்த இந்த கிராமத்துலேருந்து வரும்னு கிராமத்து பேரை சொல்லி வரும் சாமின்னு எல்லாம் அவர் தலைவர் பேசுகிறார் என்ன விசேஷங்கிறா பிரிவா இல்லை சாமி நாங்கள் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் கட்டினோம் அதுக்கு ஏதோ பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினோம் இப்போ ரொம்பவே பண கஷ்டமாக இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணுற கூட வழி இல்லாமல் இருக்குது சுவாமி தான் ஏதாவது குறுக்களை ஏற்பாடு பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வழி பண்ணணும் ஏதோ எங்களால் முடிஞ்சது கொடுக்குறோம் பெரிய லெ லெவலில் கும்பாபிஷேகம் பண்ண முடியல ஆனால் சாமி தான் ஏதாவது குறுக்கள் அமைச்சு கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுறதுக்கு வழி பண்ணணும் அம்மனை வந்து கட்டிட்டு எங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியாத வசதி இல்லாமல் இப்போது எங்களால் முடிஞ்சதை கொடுக்குறோம் அந்த குருக்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் சரின்னு பெரியவா ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பெரியவரோட அந்த கிராமத்தில் சொல்கிற அந்த கோவிலுக்கு போய் நீ கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வா அவள் கொடுக்கறத வாங்கிக்கும் அப்படிங்கிறா பிரிவா அகிலாண்டேஸ்வரி உனக்கு நிறைய கொடுப்பா அப்படிங்கிறா இனி இவர் வந்து வாத்தியாரும் சரி பிரிவா நான் பண்ணிட்டு வரேன்ட்டு இவர் போகிற ஏன்னா ஏற்பாடு பண்ணுன்னா அவள் ஒன்றும் அவள்கிட்ட பணம் இல்லை இவர் தான் குருக்கள் தான் எல்லா சாமான்கள் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அவர் வாங்கிட்டு போகிற போய் ஓரளவுக்கு சிம்பிளாக அந்த மாரியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணி வைக்கிற அந்த குருக்கள் பரிவாக அனுமிச்ச குருக்கள் கிராமத்தில் ஜனங்கள்லாம் எல்லாம் கும்பாபிஷேகம் பார்க்குற ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஏதோ பெரியவங்க அனுகிரகத்தில் ஒரு வழியாக கட்டின கோவிலுக்கு அம்பாளுக்கு மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் மாறுது சிம்பிளாகுது ஏதோ அந்த கிராம தலைவர் என்ன பண்ணுறது தன்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு அமௌண்ட்டை அந்த பண்ணி குரு கும்பாபிஷேகம் பண்ண வந்தார் அவர்கிட்ட கொடுக்குற உடனே இந்த குருக்கள் என்ன சொல்கிறார் இல்லை நான் வந்து சாமான் வாய்ந்ததே இன்னும் ஜாஸ்தி நீங்கள் கொடுக்கறது ரொம்ப கம்மி நான் வாய்ந்த கொண்டு வந்த சாமான் இல்லாமல் அது மேட வேலை ஜா ஜாஸ்தியாக கொண்டு வந்திருக்கேன் எனக்கு இது கட்டுப்படி ஆகாது கொஞ்சம் கூட கொடுங்கோங்கிற அப்போ அந்த கிராம தலைவர் சொல்கிறார் இல்லை சாமி நான் வந்து பெரியவங்க கிட்டே சொல்லிட்டேன் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்னு தான் சொன்னேன் பணங்காசு இல்லைன்னு தான் அவர்கிட்ட வந்து நாங்கள் கும்பாபிஷத்துக்கே யாரையாவது ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டோம் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிறத வாங்கிக்கோங்க பின்னாடி பணம் வந்தால் நாங்கள் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை எங்களுக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறார் அந்த குறுக்கள் சரினு அந்த கிராமத்துக்கார எல்லாமே கொஞ்சம் ரோஷம் உள்ளவா இப்படி பேசிட்டா என்ன பண்ணுறார் தலைவர் கிராம தலைவர் தன் மனைவியோட தாலியை உடனே கையோடு போய் பக்கத்தில் இருக்கிற அடகு கடையில் வச்சுட்டு அந்த பணத்தை குறுக்கள்கிட்ட செட்டில் பண்ணுறோம் ஒரு வாங்கிட்டு போய்டு சந்தோஷமாக பெரியவா சொன்னான்னு சொல்லியும் அவர் கேட்கல பெரியவாலும் சொல்லி அனுப்பிச்சிருக்கா அவள் கொடுக்குறதை வாங்கிக்கோ அகிலாண்டேஸ்வர் உனக்கு நிறைய கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா அதையும் அவர் ஆகாண்டு வந்தவரே தவிர அவர் ஏதோ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கா இவர் எதிர்பார்த்துருக்கார் ஓரளவுக்கு கொடுப்பான்னு ரொம்ப மோசமாக கொடுத்த உடனே இவர் வந்து இல்லை எனக்கு இது வந்து நான் கொண்டு வந்த சாமானுக்கே கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லியிருக்க அவள் எடுத்து சொல்லியிருக்கா இதை மாதிரி எங்கள்கிட்ட வசதி இல்லை கொஞ்சம் வாங்கிக்குவோங்க சொன்னால் அவர் அதுக்கு மேலே பேசினோடனே கிராம தலைவருக்கு அவமானமா போயிடுத்து உடனே மனைவியோட தாலியை அடகு வச்சு அவர்கிட்ட கொடுத்துடுற ஒரு வாயிண்டு போய்டர் வாங்கிட்டு போய்டர் கொஞ்ச நாளில் அந்த குருக்களோட மனைவிக்கு கனவுல தூக்கமே வரல தினம் கனவுல வந்து ஒரு அம்மன் வந்து நிற்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரியே வருது அவளுக்கு கனவு அவர் அந்த குருக்கள்ட்ட அந்த மனைவி குருக்களோட மனைவி சொல்கிற இந்த மாதிரி சொல்கிறா இந்த மாதிரி தூக்கவே வரல கனவில் எப்போ பாரு ஒரு அம்மன் மாரிய மாரியம்மன் மாதிரி இருக்குது ஒரு அம்மன் வருது வந்து வந்து சூலத்தோடு வந்து வந்து நிற்கிறா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறா இது என்ன எப்படி ஆயிருக்கேன்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியல குறுக்களுக்கு சரி பெரியவா வந்து இந்த இதெல்லாம் முடிச்சு பெரியவா காஞ்சிபுரம் போய்ட்றான் அந்த திரு திருவானைக்காவல் திருச்சி கேம்பெல்லாம் முடிச்சு காஞ்சிபுரம் போய்டான் உடனே காஞ்சிபுரத்துக்கு மனைவி அழிச்சின்னு வர வந்து பெரியவாட்ட ரெண்டு பேருமா ஜோடியாக நமஸ்காரம் பண்ணுறா பெரியவா அவ சொல்றதுக்கு முன்னாடியே பெரியவா ஆரம்பிச்சுடுறான் நீ முதல்ல அந்த கிராமத்துக்கு போய் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போய் கும்பாபிஷேம்மன் அந்த கிராமத்துக்கு போய் அவ மனைவியோட தாலியை மீட்டு தர ஏற்பாடு பண்ணு அப்படின்றா பெரியவா சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் இந்த ப்ராப்ளம் சொல்றதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணு உன் மனை உன்னோட சம்சாரத்துக்கு எல்லாம் சரியாக போயிடும் ரொம்ப அரியாளுக்கு எல்லாம் இந்த கனவு பிரச்சனையெல்லாம் சரியாக போய்டுங்கிறார் பெரியவா இப்படி தான் கேட்க வந்திருக்கிறவர் அதுக்கு முன்னாடி பெரியவா சொல்லிடுறான் நீ முதல்ல அந்த கிராமத்துக்கு போ பண்ணு அப்படிங்கிறான் தான் குருக்கள் தன்னுடைய தவற உணர்றாக நம்ம அடிச்சு பிடிச்சி வாழ்க்கையந்து வாங்கினோமே அந்த அம்மன் வந்து அந்த தாலியை அடகு வைக்க சொல்லி நம்ம அவர் சொல்லலை இருந்தாலும் இவர் இவர் கிராமத்துக்காரர் அவர் ரோஷத்தில் வச்சுடுறார் அந்த தாலியை அடகு வச்சு இவர் கொடுத்தது தப்பு நம்ம வந்து வாங்கின்னு இருக்கக்கூடாது தப்பு பண்ணிட்டோன்ட்டு பெரியவாழ்கிட்ட நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறா மனைவியும் கணவருமா குருக்களுமா போகிறா போயிட்டு பணத்தை கொடுத்து அந்த தாலியை அந்த கடையிலேருந்து மீட்டு மாறியும் முன்னாடியே அந்த தலைவரை விட்டு அந்த அம் அந்த அம்மாவுக்கு அவருடைய மனைவிக்கு போட சொல்கிறார் இவர் குருக்கள் தலைவரும் போடுற போட்ட உடனே அப்புறம் வந்து அவளும் என்ன பண்ணுறா அப்புறம் காசு சேர்ந்ததுனால அவ அவா அவ வந்து பணம் வாங்கிக்கங்கன்றா அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் பெரியவா என்ன பண்ணுறா நீ இந்த மாதிரி முதல்ல போய் இதெல்லாம் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிற அளவு இவ உடனே பண்ணிட்டு வரா அவளும் பணம் கொடுக்குறேங்கிறா கிராமத்தில் கொஞ்சம் சேர்ந்துருக்கு பணம் வாங்கிக்கங்கன்றா இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறார் அவர் மனைவியோட கனவு பிரச்சனையெல்லாம் தீந்து விடுறது பெரியவாழ்கிட்ட வந்து திருப்பி நமஸ்காரம் பண்ணுறா அவா திருப்பியும் என்ன சொல்கிறான்னா நாங்கள் வந்து போனோம் தாலி மீட்டு கொடுத்துட்டோம் பெரியவா இவளுக்கும் கனவு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுத்து அப்படிங்கிறா நல்லா சேமமாக இரு அகிலாண்டேஸ்வரி நிறையா கொடுப்பான் திருப்பின்னு சொல்கிறா பெரியவா சொல்லிவிட்டு அவருக்கு என்ன பணம் வரணுமோ குருக்களுக்கு அந்த பணத்தும் ஒரு ஒரு வேஷ்டி வஸ்திரம் புடவை வஸ்திரம் ரெண்டுமே ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்கனால வஸ்திரமும் புடவையுமா வச்சு பெரியவா மடத்து சார்பில் கொடுக்குறா இதை வச்சுக்கோ உனக்கு இந்த வரவேண்டிய பணம்ங்கிறான் இல்லை இல்லைன்றா இல்லை வச்சுக்கோங்கிறா பெரியவா பெரியவா கொடுத்த திருப்பி கொடுக்க வேண்டாம்னு வாங்கிக்கிறான் அவர் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறார் அந்த கிராமத்தில் போய் அந்த மாரியம்மன் கோயில் உண்டியிலேயே அந்த பணத்தை போட்டுடுறா அவ கணவரும் மனைவியும் அந்த பணம் இப்போ கூடாது தப்புன்னு சொல்லிட்டு பெரியவா கொடுத்த பணத்தை அப்படியே மாரியம்மன் கோயில் உண்டியில் போட்டுடுறா இந்த மாதிரி பெரியவா சொல்லி ஒரு கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி அந்த குருக்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் கராராக இருந்ததுனால எத்தனை பாவம் ஏன்னா பெரியவா சொல்லியிருக்கா நீ வந்து கொடுத்ததை வாங்கிக்கோன்னு சொல்ல கேட்காம பண்ணுது அதை அம்பாள் வேற பார்த்துட்டு இந்த அந்த அவர் வந்து தாலியை அடகு வச்சு பண்ணுறது அம்மனுக்கு ஏதோ தெய்வ குத்த மாதிரி ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெரியவா சொல்லி அவர் கேட்காம இது பண்ண அதுக்கப்புறம் அவர் திருந்தி திருப்பியும் அந்த கோவிலுக்கே அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி ஒரு அனுபவம் ஹரஹர சங்கரா ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா